ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்டே அன்னைக்கு ஜாப் அல்லது சிவில் ரிலேட்டடான வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிவில் வீடியோஸ் தான். உங்களுக்கு நிறையா சிவில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் சிவில் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹாலோ கோர்ஸ் லேப். ஹாலோ கோர்ஸ் லேப்னால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் இது எது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இது எப்படிப்பட்ட கேட்டகரி இதில் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாலோ கோர் ஸ்லாப் அப்படின்னா, இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள், ஒரு ஸ்லாபான வரைஞ்சிருக்கேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஜஸ்ட்டு நார்மல் ஸ்லாப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ப்ரீ கேஸ்ட் ஸ்லாப், அதாவது நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம் அதுமாரி ஸ்லாபாக அது இருக்காது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெடிமேடாக செஞ்சுருப்பாங்க ஸ்லாபு. ப்ரீ கேஸ்ட் ஸ்லாப்னால் ரெடிமேடாக செய்கிறது, இப்படி செஞ்சு கிரேனை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம ஒருத்தர் போய் பொறுத்துறது தான் இந்த ஸ்லாபாக இருக்கும். இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் தெரிஞ்ச மாதிரி ஹாலோவாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹாலோ ஸ்பேஸாக இருக்கும். அதனால் இது இதோட என்ன பெனிஃபிட்னா லைட் வெயிட் ஸ்லாபாக இருக்கும். நம்பர் ஒன் லைட் வெயிட் ஸ்லாபு. அப்புறம் வந்து சவுண்டு இன்ஸ்டாலேஷன் இருக்கும். சவுண்டு தியேட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்க சவுண்டு வெளில போகக்கூடாது, அது அதிக இறைச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது நம்ம சினிமா தேட்டரில் பார்த்துருக்கலாம், அந்த சைடில் எல்லாமே உட்டு ஃப்ரேமாக வச்சுருப்பாங்க. சைடில் ஸ்பீக்கர்லாம் இருக்கும், அந்த சைடில் உட்டு ஃப்ரேமே லெஃப்ட் ரைட் ரெண்டு கார்னர்லேயும் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா சவுண்டு அதிகமாக அது இல்லாமல், அதாவது இறைச்சல் அதுதான் அதிகமாக இல்லாமல் ஒழுங்கு சென்ட்ரோலில் சவுண்டை கண்ட்ரோலாக கொடுத்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த ஸ்லாபும் அதிகமான இறைச்சலை உள்ளே அலோவ் பண்ணாது, அதான் இதோட பெனிஃபிட்டு. அதுவும் லைட் வெயிட்டாக இருக்கும், இது முக்கியமான ஒரு காரணம். அது ஜஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா கிரெயினில் எடுப்பாங்க, கிரெயினை எடுத்து ஜஸ்ட் அதே இடத்துல போய் கரெக்டாக பொருத்திடுவாங்க. பொருத்திட்டு ஒரு ஸ்லாபுக்கும் இன்னொரு ஸ்லாபுக்கும் சின்னோடு கேப் இருக்கும், மைனர் கேப்பு, அதை வந்து ஜஸ்ட் சிமெண்ட் பிளாஸ்டர் வச்சு பூசிடுவாங்க. இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். இதை நீங்கள் நெட்டில் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. இதை சைட்லேயே போய் எடுத்த வீடியோஸ் தான், நம்ம வந்து தியேட்டிக்காக சொல்லுவோம், சைட்டுக்கு போய் நம்ம எடுக்க முடியாது. அதனால் எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எப்படி கிரெயினை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே வீடியோ கிளியராக இருக்கும். ஆன் சைட்டில் எடுத்த வீடியோ அதெல்லாம் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியலாம். ஆனால் நான் சொன்னதில் இதோட கான்செப்ட் எல்லாம் அப்படியே நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.